ஹே வெல்கம் டு டிஎஸ் கார்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாடா அல்ட்ரோஸ் இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் டிஎஸ் கார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரோட ப்ரைஸிங் இங்கே பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 6.33 லேக்கில் ஸ்டார்ட் ஆகி 9.10 லேக் வரைக்கும் இருக்குது. இந்த காரில் வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இல்லை. ஒன்று டீசல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 8.09 லேக்கில் ஸ்டார்ட் ஆகி 10.46 லேக் வரைக்கும் இருக்குது. டீசல்லையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இல்லை. இந்த காரோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.2 லிட்டர் இன்ஜின், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1199 சிசி, 3 சிலிண்டர் இன்ஜின். ஃபியூல் டைப்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல். மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 85 BHP அட் 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 130 நியூட்டன் டார்க் அட் 3300 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 19.05 KMPL. டிரைவிங் ரேஞ்ச் அதாவது ஒன்ஸ் இந்த கார் வந்து நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா உங்களால் 704 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 கியர்ஸ் தந்திருக்காங்க. எமிஷன் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா BS6. இந்த காரில் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் தந்திருக்காங்க. இந்த காரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த் பொறுத்த வரைக்கும் 3990 mm தந்திருக்காங்க. உங்கள் வித்துன்னு பார்த்தீங்கன்னா 1755 mm தந்திருக்காங்க. உன்னை ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1523 mm தந்திருக்காங்க. உன்னை வீல் பேஸ்னு பார்த்தீங்கன்னா 2501 mm தந்திருக்காங்க. உன்னை கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 160 mm தந்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக தந்திருக்கலாம். உன்னை கேர்ப் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1150 kgs தந்திருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 345 லிட்டர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு தாராளமான ஒரு பெரிய பூட்டு தான். இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் தந்திருக்காங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கில் தந்திருக்காங்க. ரியர் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் தந்திருக்காங்க. மினிமம் டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் தந்திருக்காங்க. ஒரு ஓரளவு ஓகேவான ஒரு டேர்னிங் ரேடியஸ் தான். ஸ்டேரிங் டைப்னு பார்த்தீங்கன்னா பவர் அசிஸ்டட் எலக்ட்ரிக் ஸ்டேரிங் தந்திருக்காங்க. வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலில் தந்திருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 195/55 or 16 inch வீல் தந்திருக்காங்க. இந்த ரியர் டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 195/55 or 16 inch வீல் தந்திருக்காங்க. இந்த சேஃப்டி படி என்னென்ன தந்திருக்காங்க பார்ப்போம். டியூல் ஏர்பேக் தந்திருக்காங்க. சைல்ட் சீட் ஆங்கர் பாயிண்ட் தந்திருக்காங்க. உங்கள் சீட் பெல்ட் வார்னிங் தந்திருக்காங்க. ஏபிஎஸ் வித் ஏபிடி தந்திருக்காங்க. இந்த லாக் அண்ட் செக்யூரிட்டி வைஸ் என்னென்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின் இம்மொபிளைசர் தந்திருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் கீலெஸில் தந்திருக்காங்க. இந்த ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் தந்திருக்காங்க. இந்த கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் படி என்னென்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. இன்னொரு ரியர் ஏசி வென்ட்ஸ் தந்திருக்காங்க. மேக்னெட்டிக் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோ டிரைவருக்கு மட்டும் தந்திருக்காங்க, டிரைவருக்கு தரல. இந்த ஆன்டி கிளாரி மிரர்ஸ் தந்திருக்காங்க. பார்க்கிங் அசிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வித் கைடன்ஸியோடு தந்திருக்காங்க. இன்னும் பார்க்கிங் சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியரில் மட்டும் தந்திருக்காங்க. இன்னும் க்ரூஸ் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. ஹெட்லைட் அண்ட் இக்னிஷன் ஆன் ரிமைண்டர் தந்திருக்காங்க. கீழே ஸ்டார்ட் தந்திருக்காங்க. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டில்ட் மட்டும் தந்திருக்காங்க, டெலிஸ்கோபிக் தரல. சீட் அப்போல்ட் ஸ்டேரி பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக்கில் தந்திருக்காங்க. இன்னும் லெதர் ரேப்பிட் ஸ்டேரிங் வீல் தந்திருக்காங்க. அதே மாதிரி லெதர் ரேப்பிடு கியர் நாப் தந்திருக்காங்க. டிரைவர் ஆம்ரெஸ்ட் தந்திருக்காங்க. ரியர் சீட் ஃபோல்டிங்னு பார்த்தீங்கன்னா 60/40 தரல தந்திருக்கலாம். இன்னும் இன்டீரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூவல் டோனில் தந்திருக்காங்க. இன்டீரியரில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரியர் ஆம்ரெஸ்ட் தந்திருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் தந்திருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் தந்திருக்காங்க. இன்னும் கப் ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தந்திருக்காங்க, ரியரில் தரல. இன்னும் பவர் விண்டோஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரியர் தந்திருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் தந்திருக்காங்க. இன்னும் அட்ஜஸ்டபிள் ஓவர்எம் தந்திருக்காங்க. ரியர் வைப்பர் வித் டிஃபாகரோடு தந்திருக்காங்க. ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் தந்திருக்காங்க. இன்னும் இன்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா குரோமில் தந்திருக்காங்க. இன்னும் எக்ஸ்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாடி கலரில் தந்திருக்காங்க. ஸோ அதுவும் குரோமில் தந்திருக்கலாம். இந்த ரூஃப் மவுண்டட் ஆண்டனா தந்திருக்காங்க. பாடி கலர்டு பம்பர்ஸும் தந்திருக்காங்க. இன்னும் ரூஃப் ரெயில்ஸும் தந்திருக்காங்க. இன்னும் லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தந்திருக்காங்க. டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் தந்திருக்காங்க. உங்களுக்கு டிஆர்எல் ஆன் ஆஃப் சுவிட்ச் தந்திருக்காங்க. இந்த ஹெட்லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டரில் தந்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸும் தந்திருக்காங்க. ஃபாலோமி ஹோம் ஹெட்லாம்ப்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. டெயில் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தந்திருக்காங்க.
இன்னும் க்ளோ பாக்ஸ் லேம்ப் தந்திருக்காங்க, கார்னரிங் ஹெட்லைட்ஸும் தந்திருக்காங்க. இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் தந்திருக்காங்க, ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன் தந்திருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு தந்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிஎம்டி தந்திருக்காங்க, கிளாக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இன்னும் டூர் அஜார் வார்னிங் தந்திருக்காங்க, அதே மாதிரி லோ ஃபியூல் வார்னிங் லைட் தந்திருக்காங்க, அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ் தந்திருக்காங்க, அதாவது உங்கள் கிளஸ்டரோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் டாக்கோமீட்டரை பொறுத்த வரைக்கும் அனலாக்ல தந்திருக்காங்க. இந்த கரோட என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார் ப்ளே தந்திருக்காங்க, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தந்திருக்காங்க, ஜிபிஎஸ் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் தந்திருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க, ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் தந்திருக்காங்க, வாய்ஸ் கமெண்டும் தந்திருக்காங்க. ஸோ இந்த வாய்ஸ் கமெண்ட் வச்சு உங்கள் காரோட ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் அதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரில் வந்து வாரண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி, 75,000 கிலோமீட்டர் தந்திருக்காங்க. இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்டைலான ஒரு கார் தான். இந்த கார் வந்து 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு குளோபல் அண்ட் கேப்பில். உன்னை இந்த கார் வந்து ஃபீச்சர் லோடராக தந்திருக்காங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸான கார் தான். இந்த காரோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக தந்திருக்கலாம். இது வந்து ஸ்போர்ட்டியாக ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இன்னும் வந்து இந்த காரில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து தரலை இந்த காரில். ஸோ ஏன் தரலன்னு தெரியல, தந்திருக்கலாம். ஸோ தந்துருந்தால் இன்னும் இந்த கார் நல்லாவே சேல்ஸ் ஆகும், ஏன்னா ஒரு 5-star ரேட்டிங் கார், அதுவும் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நல்ல ஃபீச்சரோடு இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸும் தந்துருக்கேன், நல்ல ஸ்பேசியஸான லுக்கிங் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா சூப்பராக தந்திருக்காங்க. பட் இந்த ஆட்டோமேட்டிக் மட்டும் இல்லாததுனால நிறைய பேர் இந்த கார் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக தந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக் லான்ச் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் இன்ஜின் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் வீடியோஸ், இந்த மாதிரி காரை பற்றி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் டிஎஸ் கார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ நிக்கல கமெண்ட்டில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.